தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி 3 நாள் பயணமாக டெல்லி கிளம்பி சென்றுள்ளார். அவர் வரும் 16ஆம் தேதி மீண்டும் சென்னை திரும்ப உள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ பதவி இழந்ததால் அவர் வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பை தமிழக அரசு திரும்ப பெற்றது. அவர் அமைச்சராக பதவியேற்பு செய்து வைக்கும்படி ஆளுநருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி 3 நாள் பயணமாக டெல்லி கிளம்பி சென்றுள்ளார். பொன்முடி பதவி பிரமாணம் விவகாரம் தொடர்பாக மூத்த வக்கீல்களிடம் ஆலோசனை நடத்த அவர் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கூறி தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுகவைச் சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசில் ஊரக தொழில்துறை அமைச்சராக இருப்பவர் அன்பரசன். சமீபத்தில் சென்னையை அடுத்த பம்மலில் நடந்த திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இவ்வளவு மட்டமாக பேசக்கூடிய பிரதமரை இதுவரை பார்த்ததே இல்லை, திமுகவை அழித்து விடுவேன் என அவர் கூறியுள்ளார். திமுகவை யாராலும் அழிக்க முடியாது, நான் அமைச்சர் என்பதால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், இல்லை என்றால் பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் என பேசினார். இதையடுத்து பிரதமர் மோடிக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கூறி அமைச்சர் அன்பரசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் திமுக கூட்டணியை மிஞ்சும் அளவுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக அமையும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளில் ஏற்படும் மரணங்களை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை பலகை, அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் வைக்க வேண்டும் என தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பிற மொழிகளில் வைக்க விரும்பினால் தமிழில் பெரியதாகவும், அடுத்து ஆங்கிலத்திலும், இறுதியாக விருப்ப மொழியிலும் 5:3:2 என்ற விகிதத்தில் அமைக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்து செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல, தமிழகத்தில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு பெயர் போனது திமுக ஆட்சி. மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை சிங்கார சென்னை 2.0 என தமிழக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார். திமுகவை ஒழித்து விடுவேன் என பிரதமர் கூறியுள்ளார். நான் அமைச்சராக இருப்பதால் பார்க்கிறேன், இல்லையெனில் பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் என அமைச்சர் அன்பரசன் கூறியுள்ளார். ரவுடிகளாக இருந்திருக்க வேண்டியவர்கள் அமைச்சர்களானால் பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் என்று சொல்வதில் வியப்பில்லை. ஆனால் ஒரு முன்னாள் பிரதமரை அதே தொகுதியில் இப்படி ஆக்கியதை நினைவுபடுத்தி பிரதமரை மிரட்டுகிறாரோ, தமிழக காவல்துறையும் மத்திய புலனாய்வு முகமையும் அன்பரசன் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியின் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், நீங்க நலமா போன்ற திட்டங்களுக்கு செலவிட்டதாக சொல்லப்படும் தொகை, பயனாளிகள் கணக்கு ஆகியவை முந்தைய திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் நடந்த மாஸ்டர் ரோல் ஊழலை நினைவுபடுத்துகின்றன என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த பக்குவமும் அரசியல் முதிர்ச்சியும் கொள்கை பற்றும் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஜாதிய எல்லைகளை கடந்து வெகுஜன தலைவராக பரிமாணம் பெற அனைத்து தகுதிகளும் கொண்டவர். ஆனால் பல தேர்தல்களாக பட்டியலுக்கு உள்ளேயே அவரை அடக்கி வைத்திருப்பது திமுகவின் ஒரு வகை தீண்டாமைதானே என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் கிராமத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 கிலோ ஹாஷிஷ் போதைப் பொருளையும், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 876 கிலோ கஞ்சாவையும் சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. இது தமிழக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் கட்டண அடிப்படையிலான சிறப்பு சிகிச்சை அறைகள் படிப்படியாக தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
செமி கண்டக்டர் துறையில் உலகளாவிய சக்தியாக இந்தியா உருவெடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால தேவைகளை முந்தைய அரசுகள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். 2019 ஏப்ரல் 1 முதல் 2024 பிப்ரவரி 15 வரை மொத்தம் 22,217 தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 22,030 பத்திரங்கள் பணமாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்று உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. கேரள அரசு 5,000 கோடி ரூபாய் கடன் பெற குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்க தயார் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. நிதி நெருக்கடியை சமாளிக்க கேரளத்திற்கு ஒருமுறை கடன் தொகுப்பு அளிப்பது குறித்து வரும் 31 தேதிக்குள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் இந்த பதிலை மத்திய அரசு அளித்துள்ளது.